தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அமைதி தவழும் சாந்தமிக்க கண்களையும் கருணை உரு கொண்ட முக வடிவையும் மீன் போன்ற கண்களையும் வசீகரமான சிரிப்பழகையும் பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் உறவினரும் முள்ளும் மலரும் உதிரி பூக்கள் திரைப்புகழ் இயக்குனர் மகேந்திரனின் இரண்டாவது காதல் மனைவியும் 1000+ மேற்பட்ட தமிழ், தெலுகு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி சிறப்பித்தவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து குணச்சித்திரம், துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் வலம் வந்தவரும் கலை உலக நாட்டிய தாரகையும் மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு என்ற மஞ்சள் தண்ணீரின் மங்கள பாடலின் 16 வயதினிலே திரைப்படமாகட்டும், காற்றில் எந்த கீதம் என்று மனதை ஊடுருவும் ஏக்க பாடலின் ஜானி திரைப்படமாகட்டும் எவ்வாறு மறக்க முடியாத எவர் கிரீன் வெற்றி திரைப்படங்களில் தோன்றி முத்திரை பதித்தவரும் காலத்தின் ஓட்டத்தால் தற்போது தாயார், பாட்டி உள்ளிட்ட எண்ணற்ற கதாபாத்திரங்களால் வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் அலங்கரித்து வரும் கலை உலக நீனை வலைகள் நாயகி திருமதி பிரேமி அவர்களை பற்றித்தான். 1947 கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த தாயாருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த தந்தையாருக்கும் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி பிரேமி ஆவார். இயற்கையிலேயே சாந்தமிக்க முக வடிவையும் அமைதி தவழும் பேச்சினையும் தன்னகத்தை கொண்டு வளர்ந்தவரான சிறுமி பிரேமி அவர்கள் தனது பள்ளி கல்வியை பெங்களூருவில் இயங்கி வரும் கிறிஸ்தவ பள்ளியில் இனிதே தொடங்கினார். இவ்வாறு கல்வியை பயின்று வந்த பிரேமிக்கு தனது அமைதிமிக்க குணம் கிறிஸ்தவ பள்ளியின் கல்வி சூழல் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டவராக எதிர்காலத்தில் கிறிஸ்தவ பெண் துறவியாக வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. இக்காரணிகளால் கல்வியையே தனது இரு கண்களாக பாவித்து போற்றி வளர்ந்தவருக்கு கலையின் மீது துளியும் ஆர்வம் இல்லாதவராக வளர்ந்தவர் பள்ளி படிப்பில் முதல் மாணவியாகவே திகழ்ந்தும் வந்தார். இருப்பினும் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேறு வழியின்றி ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும் நாட்டிய நுணுக்கங்களை பயின்று கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்தார். இவ்வாறு வேண்டா வெறுப்பாக கலைகளை கற்று வளர்ந்தவரின் தந்தையார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் உறவினர் மட்டுமின்றி கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் ஆகையால் எண்ணற்ற மேடை நாடகங்களில் தோன்றியவர் மட்டுமின்றி சிவாஜி கணேசன், பத்மினி நடிப்பில் வெளியான அன்பு உள்ளிட்ட சில திரைப்படங்களில் தோன்றி நடித்தவரும் ஆவார். இவ்வாறு கலைத்துறை ஈடுபாடு கொண்டவரான தந்தைக்கு தனது மகள் பிரேமியை கலைத்துறையில் தோன்றச் செய்து கண்குளிர காண வேண்டும் என்ற அடிப்படையிலும் மற்றும் பணிச்சூழல் காரணமாகவும் 1962 பிரேமி 15 வயதை எட்டிய வேளையில் குடும்பத்துடன் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். கல்வியில் பேராவல் கொண்டவரான பிரேமி தனது தந்தையின் விருப்பத்திற்கு தடை விதிக்க காலமும் அவரின் மனதை மாற்றத்தான் செய்தது. இதன் பேரில் தந்தையின் உறவினரான நடிகர் திலகத்தின் சிவாஜி நாடக மன்றத்தில் முதன் முதலில் கால் பதித்த பிரேமி அவர்கள் ஜஹாங்கீர் உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நாடகங்களில் தோன்றி பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிக்க ஆரம்பித்து நாடக ரசிகர்களையும் கவர்ந்து வந்தார். இதன் பின்னர் 1964 வேல் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி நடிப்பில் வெளியான பச்சை விளக்கு என்ற திரைப்படத்தில் வெகு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமான பிரேமி அவர்கள் இதன் பின்னர் அமெச்சூர் நாடக குழுக்களிலும் தன்னை இணைத்து கொண்டு நாடக உலகில் பயணித்தும் வந்தார். இதனைத் தொடர்ந்து சில திரைப்படங்களில் நாட்டிய மங்கையாக தோன்றி நடிக்க ஆரம்பித்தவர் அப்பணியை மேற்கொள்ள முற்றிலும் விருப்பமின்மையால் அதிலிருந்து விலகி நடிப்பிற்கான வாய்ப்புகளை மட்டுமே பெற்று குணச்சித்திரம் மற்றும் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கலானார். இவ்வாறு நாடகம் திரைப்படம் என பயணித்து வந்தவரை இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பு தர அவர் மீது கொண்ட மரியாதை கலந்த மயத்தின் காரணமாக ஏனோ அவ்வாய்ப்பை பெற தவறிய பிரேமி அவர்கள் 1972 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா நடிப்பில் வெளியான கனிமுத்து பாப்பா என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்தார்.
இதன் பின்பு 1974 சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் லதா நடிப்பில் வெளியான உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் தோன்றிய பிரேமிக்கு இதனை தொடர்ந்து வாய்ப்புகள் நன்கு வர ஆரம்பித்தன. படப்பிடிப்பில் யாரிடமும் பேசாமல் புத்தகமும் கையுமாக காட்சியளிக்கும் பிரேமியை பார்த்து எனக்கு ஒரு கதையை தயார் செய், அதில் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் என சொல்லியும் நினைத்ததை முடிப்பவன் படப்பிடிப்பிற்காக காஷ்மீர் சென்ற போது தகுந்த பாதுகாப்புடன் பிரேமி உள்ளிட்ட அவரது தோழிகளுக்கு காஷ்மீரை எம்ஜிஆர் சுற்றி காண்பித்த அன்பின் வெளிப்பாடான சுவாரஸ்ய நிகழ்வுகளும் அரங்கேறியது உண்டு. இவ்வாறு தமிழ் திரைப்படங்களில் தோன்றி வந்த பிரேமி அவர்கள் 1975 வெளியான லவ் மேரேஜ் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து ஜெமினி கணேசனுடன் லலிதா, முத்துராமனுடன் மயங்குகிறாள் ஒரு மாது, முத்தான முத்தல்லவு, காற்றினிலே வரும் கீதம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு என்ற பாடலை பாடி தோன்றிய பிரேமி அவர்கள் அவருடைய மற்றொரு திரைப்படமான கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்திலும் தோன்றி சிறப்பித்திருப்பார். ரஜினிகாந்துடன் தர்ம யுத்தம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று தோன்றிய பிரேமி அவர்கள் நடிகர் செந்தாமரையின் மூலம் தனக்கு அறிமுகமான பிரபல இயக்குனர் மகேந்திரனின் தொடர் திரைப்படங்களில் நடித்தவராவார். இதன் பேரில் 1978 ஆனந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் பூர்ணம் விஸ்வநாதன் அண்ணன் உமாச்சந்திரனின் நாவலை தழுவி மகேந்திரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான முள்ளும் மலரும் என்ற திரைப்படத்தில் ஷோபாவின் தோழிகளில் ஒருவராக தோன்ற வாய்ப்பு கிடைத்தும் ஏனோ தெரியவில்லை அவ்வாய்ப்பை முற்றிலும் நிராகரித்தார் பிரேமி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் பிரேமி தோன்றியிருந்தால் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்ற பாடலில் சரத் பாபுவுடன் ஜீப்பில் பயணிக்கும் ஒருவராக நமது கண்களில் தோன்றியிருப்பார் பிரேமி அவர்கள். இதையடுத்து மகேந்திரனுடன் ஏற்பட்ட உளமார்ந்த நட்பின் காரணமாக 1979 வெளியான உதிரி பூக்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் சுகாதார அதிகாரியாக தோன்றிய சரத் பாபுவின் இணையாக சில காட்சிகளில் வலம் வந்திருப்பார் பிரேமி அவர்கள். இதனைத் தொடர்ந்து மகேந்திரன் இயக்கம் ஜெயன் நடிப்பில் வெளியான பூட்டாத பூட்டுக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றிய பிரேமி அவர்களை ரசிகர்கள் ரசிக்கும்படி செய்த திரைப்படம்தான் ஜானி ஆகும். அர்ச்சனா எனும் ஸ்ரீதேவியின் உதவியாளர் லக்ஷ்மியாக தோன்றிய பிரேமி அவர்கள் இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகியின் வசீகர பின்னணியில் ஒலித்த காற்றில் எந்தன் கீதம் என்ற பாடலில் ஸ்ரீதேவியுடன் இணைந்து தோன்றி ரசிகர்களின் மனதை கவர்ந்திருப்பார். இவ்வாறு மகேந்திரனின் திரைப்படங்களில் தோன்றி நடித்து வந்த பிரேமி மற்றும் மகேந்திரனுக்கு ஏற்பட்ட ஆழமான நட்பானது பின்னர் காதலாக மலர்ந்து காதல் மனவாழ்வில் இருவரும் பயணிக்க ஆரம்பித்தனர். ஏற்கனவே ஜாஸ்மின் என்பவரை மணந்து ஜான் மகேந்திரன் என்ற மகன் இயக்குனர் மகேந்திரனுக்கு உள்ள நிலையை அறிந்தும் கூட காதலுக்கு கண் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப மகேந்திரனின் காதல் மனைவியாக பயணிக்க ஆரம்பித்தார் பிரேமி அவர்கள். இதன் பின்னர் திரை உலகிலிருந்து முற்றிலும் விலகிய பிரேமி அவர்கள் தனது இல்லற பொறுப்புகளை ஏற்று குடும்ப வாழ்க்கையில் பயணித்த வேளையில் மகேந்திரன் பிரேமி காதல் தம்பதியருக்கு ஒரு மகன் பிறந்தார். இதன் பின்னர் மகன் வளர்ப்பு என தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு மகிழ்வுடன் பயணித்த பிரேமியின் இல்லற வாழ்வின் துயராக பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க ஆரம்பித்தார். ஏற்கனவே முதல் மனைவி குடும்பம் பின்னர் காதல் துணைவி என வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க ஆரம்பித்த மகேந்திரனுக்கு திரைப்பட வாய்ப்புகள் சிறிது சிறிதாக குறைந்து வந்த நிலையில் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய சுமை பிரேமியின் தலையில் விழுந்ததால் ஆரம்பத்தில் கற்ற தையல் கலை மற்றும் அப்பள வியாபாரம் போன்றவை அவரை காப்பாற்றியது என்றே கூற வேண்டும். இவ்வாறு சுமார் 7 வருடங்கள் துயர்களை பிரேமி கடந்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பிரேமியை விட்டு முற்றிலுமாக விலகினார் மகேந்திரன் அவர்கள். இதன் பின்பு தனது மகனின் எதிர்காலம், பொருளாதார தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மீண்டும் திரை உலகில் தாயார் கதாபாத்திர நாயகியாக அறிமுகமானார் பிரேமி அவர்கள். 1989 ரேகா மூவிஸ் தயாரிப்பில் வி அழகப்பன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராமராஜன் கனகா நடிப்பில் வெளியான தங்கமான ராசா என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் பிரவேசித்தார். கார்த்திக்குடன் கண் சிமிட்டும் நேரம், ராம்கியுடன் மனைவி ஒரு மந்திரி, அர்ஜுனுடன் எங்க அண்ணன் வரட்டும், திவ்ய பாரதியுடன் நிலா பெண்ணி, சரத்குமாருடன் பாலைவன பறவைகள், முரளியுடன் என்றும் அன்புடன், சரவணனுடன் செவத்த பொண்ணு, குஷ்புவுடன் முத்து குளிக்க வாரியழ,
ஓவியாவுடன் மனசு உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி நடிப்பின் முத்திரையை நன்கு பதித்திருப்பார் பிரேமி அவர்கள். இவ்வாறு வெள்ளித்திரையில் தனது அமைதியான நடிப்பில் சிறப்பித்து வந்த பிரேமி அவர்கள் 1998 சென்னை தொலைக்காட்சி தொடர்களில் தோன்றி நடிக்கலானார். இதையடுத்து வாழ்ந்து காட்டுகிறேன் உள்ளிட்ட எண்ணற்ற தொடர்களிலும் தோன்றி சின்ன திரை ரசிகர்களின் பேர் அபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்று மிளர்ந்து வந்தார் பிரேமி அவர்கள். பிரேமி அவர்களின் மகன் கல்வியில் நன்கு மேன்மையுற்று தான் கற்ற கல்விக்கு ஏற்றாவாறு பெரும் பொறுப்புகளை வகித்து வருகிறார். இப்பேர்பட்ட சிறப்புமிக்க திருமதி பிரேமி அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற நினை வலைகளின் திரை கலைஞர்களான ஜமீன்தாரின் பேத்தியும் வாழையடி வாழையில் அறிமுகமாகி எண்ணற்ற திரைப்படங்களில் குணச்சித்திர முத்திரை பதித்தவரும் சுந்தரி சீரியல் உள்ளிட்ட எண்ணற்ற நெடும் தொடர்களில் நடித்து வருபவருமான திருமதி P.R.வரலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பிரபல தயாரிப்பாளரின் மனைவியும் பன்முக கலைஞரும் எதிர் நீச்சல் உள்ளிட்ட தொடர்களில் சிறப்பித்து வரும் திருமதி சத்யபிரியா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் MLA தங்கராஜின் மகளும் சென்னை தொலைக்காட்சியில் எண்ணற்ற தொடர்களில் தோன்றியவரும் நாதஸ்வரம் ரோஜா உள்ளிட்ட தொடர்களில் தோன்றி ரசிகர்களை கவர்ந்தவருமான திருமதி சுமதிஸ்ரீ அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.